ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கராத்திகா சேனல். டுடே பாடிஸ் டெம்பிள் அப்படிங்கிற செஷன்ல டூ இம்பார்ட்டன்ட் மெடிடேஷன் போஸ்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் போஸ்டர் பத்மாசனா. பத்மாசனா அப்படிங்கிறது லோட்டஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன வார்ம் அப் பண்ணிக்கோங்க, கால் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபுட்டை கிளாக் வைஸாக ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஒன் டூ த்ரீ 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த வார்ம்அப் எதுக்காக பண்றோம் அப்படின்னு சொன்னா, மார்னிங் கெட்டப் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லெக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஃப்ரீ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சின்ன வாமம். இப்போ நம்ம எப்படி பத்மாசனம் உட்காருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ரைட் லெக்கை லெஃப்ட் தைலியும் இந்த மாதிரி லெஃப்ட் லெக்கை ரைட் தைலியும் எடுத்து வைக்கணும். இதை பத்மாசனம் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். ஒருவேளை நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிள் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் மாற்றி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஆல்டர்னேட்டாக சுகாசனா அப்படிங்கிற ஒரு போஸ்டர். சுகாசனா அப்படிங்கிறது ஏதோ ஒரு லெக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மேலே போட்டு உட்காரணும். என்னோடய ரைட் லெக்கை மட்டும் லெஃப்ட் லெக்கோட தை மேலே வைக்கிறேன். லெஃப்ட் லெக்கை நான் கீழே இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது பேர் சுகாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டரில் நம்ம உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்ம லெக் சீக்கிரமா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்பர் ஒன், நம்ம எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஒரு லெக், அதாவது ரைட் லெக் லெஃப்ட் பக்கமும் போட்டு 5 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த 5 மினிட்ஸ் லெக் சேஞ்ச் பண்ணி உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 1 மந்தோ இல்லை 15 டேஸோ இந்த மாதிரி நம்ம கண்டினியூவாக பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால், அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு ரெண்டு லெக்கும் போட்டு பத்மாசனாவில் பர்ஃபெக்டாக உட்கார போஸ்டரும் வந்துடும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம பத்மாசனாவை கற்றுக்கலாம். இது சிம்பிள் வே. சரி, அப்போ பத்மாசனாவில் உட்காரது எப்படிங்கிறத நம்ம ரீகேப் பார்க்கலாம். பத்மாசனாவில் உட்காரணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் லெக்கை நீக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்வது ரைட் லெக் லெஃப்ட் லெக்கோட தொடர் டை அது மேலே வைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் லெக் ரைட் லெக் மேலே வைக்கும். பத்மாசனம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முத்ரா. என்ன முத்ரா ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சின் முத்ரா. சின் முத்ரா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், லிட்டில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், பிக் ஃபிங்கர் இது மூணுத்தையும் அப்படியே விட்டுருங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கர், தம் ஃபிங்கர், இந்த ரெண்டு ஃபிங்கரோட எஜ் அதாவது டிப் அதை லைட் டச் பண்ண போதும். இப்படி லைட் டச் பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் தானே இப்படி இடையில மேக்னட்டிக்கல் ஃபோர்ஸ் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கு. அந்த மேக்னட்டிக்கல் ஃபோர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு வைப்ரேஷனை நமக்குள்ள ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த வைப்ரேஷன் ஃபோர்ஸ் ஸ்டார்ட் ஆனால் தான் இந்த முத்ராஸ் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத மீனிங். ஸோ நீங்கள் லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிங்கர்ஸில் அந்த வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எப்படி பத்மாசனாவில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பத்மாசனம் போஸ்டருக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு சின் முத்ரா வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம செய்யும் போது என்ன அப்படின்னா, ஐ சைட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐ சைட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஐஸை ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து உங்கள் ப்ரீத்தை கவனிக்காதீங்க. ப்ரீத்தை நம்ம எப்படி கவனிக்கலாம்னா, 2 டைப்ஸாக கவனிக்கலாம்.
ஒன்று டேரக்டாக நம்ம ப்ரீத்து ஹார்ட்டுக்கு நேராக போவாது, சென்ட்ரல் செஸ்ட்டுக்கு நேராக போயிட்டு இருக்கும் நம்ம ப்ரீத் பண்ணுறது, அந்த ப்ரீத்தை கவனிங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்கள் நோஸ் இருக்குல்ல, உங்கள் நோஸ் மேலே உங்கள் மைண்டு கான்சன்ட்ரேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே ப்ரீத் போகிறது ரொம்ப ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், பத்மாசனாவில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது ஸ்மைலிங் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொன்ன மாதிரி நான் என்னோட சென்டர் செஸ்ட்டுக்கு நேராக போகிற ப்ரீத்தை கவனிச்சு பண்ணி காமிக்கிறேன். மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்கள் வேகம் வாங்கி ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேஸை நீங்களே தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிளேஸ் ப்ரெசண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பிளேஸில் உட்காந்து அழகாக இந்த மாதிரி நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. அப்படி மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுக்கு அந்த டே வந்து ரொம்ப சூப்பராக அமையும், மைண்டு ரொம்ப பிரிஸ்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஐஸை எப்படி ஓப்பன் பண்ணும் அப்படின்னா ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு நேராக நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோமோ அந்த இடத்துக்கு நேராக தான் நம்ம மெடிடேஷன் முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு மெடிடேஷன் போஸ்டர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வஜ்ராசனம். வஜ்ராசனம் போஸ்டருக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்கை இந்த மாதிரி நீக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரெண்டு லெக்கையும் இந்த நீத்தோல் போஸ்டருக்கு வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பேக் லைக் ரெண்டையும் ஃப்ளாக் பண்ணி உட்காரணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சைட் போஸ்ட்லையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீளம் போஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ளாக் பண்ணி நம்ம லெக்கை ஃப்ளாக் பண்ணி உட்காரணும். இதை மார்ஷியல் ஆர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஜிசா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஜரே அப்படின்னு சொல்லுவாங்க. கரத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வஜ்ராசனத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக லெக்கை லாக் பண்ணி இந்த மாதிரி போஸ்டரில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நம்ம யோகாவில் செய்யும்போது காலை ஃப்ளாக் பண்ணி அப்படியே வச்சு உட்காந்துருப்பாங்க. வஜ்ராசனா அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னா வஜ்ரம் அப்படின்னா டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வஜ்ராசனா செய்ய செய்ய நம்ம பாடி ஷைன் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக தான் நம்ம வஜ்ராசனம் செய்யணும். இந்த போஸ்டரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதுன்னா 10 times இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணணும். பிகினர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 5 counts யூஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க 10 counts யூஸ் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டையும் நல்லா ஸ்ட்ராங்காக நீயே கேட்ச் பண்ணிக்கோங்க. பேக் போன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, ஹெட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செய்யும் போது இன்ஹேல் எக்ஸ்ஹேல். ஃபஸ்ட்டு நான் இன்ஹேல் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்டை இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, பேக் போனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணணும். பத்மாசனாவில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமோ அதே சேம் ரூல் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்படி நம்ம உட்காரனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம லெக்கு வந்து நல்லா ஃப்ளாட் ஆகிடும். கராத்தேயில் உள்ளவங்க ப்ராக்டிஸ் பண்ண மாவாஷி கேரி அப்படின்னு சொல்லுவாங்க, ரவுண்டர் ஹவுஸ் கிக் அப்படிங்கிற கிக்கு ரொம்ப சூப்பராக வரும். யோகா பண்ணுறவங்க இந்த ஆசனா பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அடுத்தடுத்த போஸ்டர்ஸ் போகும்போது நம்ம லெக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃப்ளெக்சிபிளாக டச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த போஸ்டரில் உட்காந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி டைமண்ட் மாதிரி மாறும், நம்மளுக்கு நல்லா பசிக்கும், அதே நேரத்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும். இப்போ எப்படி மெடிடேஷன் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ப்ரீத்தை கவனிக்க ஆரம்பிங்க. உங்கள் ப்ரீத்தை சென்ட்ரல் செஸ்ட்டுக்கு நேராக யூஸ் பண்ணி கவனிங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள்
மைண்டை நோஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே ரெண்டு இடத்துல எங்கே ஃபோக்கஸ் பண்ணாலும் உங்கள் ப்ரீத்தை நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். நான் இந்த ஆசனாவை நைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும், ரெண்டாவது நம்மளோட பாடியில் இருக்கிற பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஒர்க் ஃப்ளோவாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த ஆசனாவை நைட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes அப்புறமா நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வஜ்ராசனாவை உட்காந்து டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு ஸ்லீப்பிங்க்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்லீப்பும் நல்லா வரும், அதே நேரத்தில் எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் நம்மளுக்கு இருக்காது, மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நெகட்டிவ் தாட்ஸ் வரவே வராது. அதனால் இந்த ஆசனாவை நைட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 2 meditation போஸ்டர்ஸை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சதும் அதாவது மார்னிங் கெட்டப் ஆனதும் பத்மாசனத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ண பாருங்கள். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது ஸ்லீப்பிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 5 minutes இல்லை 10 minutes வஜ்ராசனாவில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா ஒர்க் ஆகும். நம்பர் 2, நம்ம மைண்டு கான்சன்ட்ரேஷன் ஆகும், மைண்டு ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்மளோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பீ சேஃப், டேக் கேர்.